ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி. எல்லாருக்கும் ஹாப்பி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா, லாவண்யா சிஸ்டர் வந்து ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான லஞ்ச் ரெசிபி வந்து அவங்க ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல், நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு டாய் ஷாப் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த ஷாப்பில் வந்து மித்துனுக்கு பிரணாவுக்கு நிக்கில் கலருக்கு வந்து டாய்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ என்னென்ன நியூ அரைவல் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஷாப்பில் போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மார்னிங் டிஃபன் வந்து மேகி மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேகி தான். ஸோ நான் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்கை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ரெகுலராக செய்ய மாட்டோங்க, ரொம்ப ரேர் தான். ஸோ குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடி பண்ணுறது வீடியோ எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்யா அக்கா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்களா, பயங்கர சவுண்டாக இருக்குது. ஸோ அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் வீடு அந்த தூங்குகிற டைம் தவிர இது எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அவ பாட்டிக்கு வந்தால் சொல்லிட்டு போகிறான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க இருந்த அந்த 3 days ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணிலாம் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 minutes வந்து நல்லா வேகட்டும். எப்போ ரெடி ஆகும் அப்படின்ட்டு நான் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்றதுக்காக. எனக்கு மேகினா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 10 rupee பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் தினமும் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து குக் பண்ணி சாப்பிடுவேன். ஈவினிங் ஆனால் வந்து நான் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஸோ டிஃபன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் மூணு பேரும் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாய் ஷாப்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ என்னென்ன புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். அவங்களே வந்து எடுத்து காட்டுவாங்க என்னென்ன நியூ அரைவல் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணலாம். இது நியூ அரைவலாக இல்லைங்க, இது எல்லா ஷாப்லையும் கிடைக்கிறது தான். பட் ஏன் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த ஷாப்பில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நான் பிரணவுக்கு வந்து இந்த கிட் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் லாவண்யாக்கு எடுக்கிறாங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டியலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 3 years 4 years குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோம், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கலாம். ஸோ சேவிங்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, மியூசிக்லாம் வருமா, ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி வந்து பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 rupees சொன்னாங்க. நல்லா ஒர்த்து தான், பிளாஸ்டிக் அவ்வளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கிச்சன் செட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களா இருந்தால் அதெல்லாம் வச்சு ரொம்ப பயங்கரமாக விளையலாம், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கிட்டனோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 rupees. பின்னாடி வந்து சவுண்ட் கேட்குற மாதிரி நிறையா வந்து பட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து 2 batteries வந்து போடணுமா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதே ஷேப்பில் வந்து இன்னும் பெருசாக காட்டுறேன் பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இ புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ பிரணவ் மாதிரி ஏஜ் உள்ள குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஃப்ரூட்ஸ் ABCD எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இதுவும். நெக்ஸ்ட் இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் புக் கம்ப்யூட்டராமா. ஸோ லேப்டாப் மாதிரியே இருந்தது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, ஒரு மாதிரி ரியலாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த பட்டன்ஸ்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள் பெரிய கிட்ட, நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா வந்து ரொம்ப அழகாக அவனை பெருசாக காட்டுறேன் அப்படின்ட்டு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது நான் வாங்கலனால ஓப்பன் பண்ணி வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் நான் எப்படியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அந்த மாதிரி. இது வந்து குட்டி லேப்டாப் ஆமாம், இதில் ஏபிசிடி மட்டும் 1, 2, 3 இது மட்டும் தான் வரும். ஸோ ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து கேட்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 470 என்னமோ சொன்னாங்க, 500 குள்ளே தான். ஸோ இது வந்து நல்லா இருந்தது, ஒர்த்து தான். பட் இது நான் பிரணவுக்கு வாங்கலை, ஏன்னா அவன் எது வாங்கி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கீழே தூக்கி போட்டுருவான். ஸோ உடஞ்சி போயிடும், 2 நாள் கூட வச்சிருக்க மாட்டான். ஸோ இது வாங்கலை. நான் ஃபர்ஸ்ட்டு கட்டின இ புக் வந்து வாங்கியிருக்கேன், அது வந்து கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது.
ஸோ இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து 3 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதாம். இதோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, ரெட்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நிறைய ஷேப்லாம் இருக்கு. ஸோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த பட்டன் வந்து அவங்க செட் பண்ணணுமா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சாண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த டைம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த சாண்ட் ஃபுல்லாக கீழே வரத்துக்குள்ள நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் பார்க்கறதுக்கு. ரேட் வந்து 350 ரூபீஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த கார் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ அந்த சைடில் ஷேப் செட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சிருக்காங்க, அதை நம்ம செட் பண்ணணுமா. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 750 சொன்னாங்க, பட் ஒர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த டாய்ஸ் நேம் வந்து மேஜிக் பீட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கலரை வந்து பக்கத்தில் இந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஷேப்பில் வந்து செட் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த பாக்ஸ் பின்னாலே கொடுத்துருக்காங்க. ஒரு 20 ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரெக்டாக அந்த 20 ஷேப்ஸ் மாதிரி நம்ம என்னென்ன ஆங்கிளில் வேணாலும் அதை செட் பண்ணலாமா. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை யோசிக்கும் இல்லையா, ஸோ அந்த யோசிக்கிற திறன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக யூனிக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டாய்ஸு. பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க 800 ரூபீஸ் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிரணவ், நிக்கில், மித்துன் எல்லாருக்கும் வந்து டாய்ஸ் வாங்கியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டேஸ்டான குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ என்ன லஞ்ச் அப்படின்றத நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி ரெடி பண்ண போகிறாங்களாம். நான் இது வரைக்கும் வந்து ரெடி பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு தெரியாது இந்த ரெசிபி. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாமா. தக்காளி பிரியாணிக்கு என்னென்ன அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகாயும் வெங்காயம் வந்து வானிலையில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறாங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி நல்லா கொதிக்க விட்டாச்சு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்ப மசாலா பொடி வந்து சேர்க்க போறாங்களா. என்னென்ன சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு பாக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க. அதாவது பெரிய ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் அளவு வரும், இது சின்ன ஸ்பூன் அப்படின்றதால அவங்க 6 ஸ்பூன் போடுறாங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கிறாங்க. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணதுதான். ஸோ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அதே அளவு தாங்க. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி. ஏன்னா தக்காளி வந்து நல்லா சுருங்கி நம்ம பேஸ்ட் பதத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ வந்து தண்ணி கம்மியாக ஊற்றணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ 1 டம்ளர் ரைஸ்க்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட போறோம். தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அரிசியும் சேர்த்துட்டு நம்ம மூடி விசில் விட்டுற வேண்டியது தான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக ரெடியாக இருக்குங்க பிரியாணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதினாவோ அந்த மாதிரி கொத்தமல்லி எதுவுமே போடல, நார்மலாகவே இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறேன், இதுக்கு முன்னாடி நானும் ரெடி பண்ணதில்லை. கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டான குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த டேஸ்ட்டான பிரியாணி வந்து சாப்பிட போகிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோவில் என்னோட கேஷுவலான ருட்டீன் வாக் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன். வெளியில் பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக தூறல் போட்டுட்டே இருக்குது, கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சூடான பிரியாணி வந்து நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.